ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ மிஸ் பண்ணாம பாக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் சட்னிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சுண்டக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சுருளை வதக்கிடணும். கொஞ்சோண்டு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு சுண்டக்காயை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்த்துக்கலாம். இதை வந்து எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா சுருந்து வந்துடணும். அந்தளவுக்கு வதக்கினா தான் வந்து நமக்கு சட்னியில் கசப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா ஒரு கை அளவுக்கு சுண்டக்காய் எடுக்க போதும், ரொம்பலாம் எடுக்க வேண்டாம். காய் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். உள்ளே இருக்க விதை பாருங்கள், கரண்டிலே எவ்வளோ ஒட்டிருக்குன்னு. இந்த மாதிரி விதையெல்லாம் வெளியே வந்து அது ஒட்டும் ஃபஸ்ட்டு சட்டியில். அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா சுருண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் பாதி மட்டும் போட்டுக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கூடவே மூணு பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு வதங்கினா போதும். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எப்படி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கினதை சேர்த்துருக்கேன். கூடவே நம்ம வதக்கி வச்ச இந்த சுண்டக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம சட்னி அரைச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இனி சட்னிக்கு தாளிக்கிறது தான், அவ்வளோதான். நம்ம சட்னி ரெடி ஆகிடும் தாளித்த உடனே. தாளிக்கிறதுக்கு ஒரு குட்டி பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் கிளி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம தாளித்ததை சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நம்ம சுண்டக்காய் சட்னி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.